மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எப்பயும் போல் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ வருது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நான் கொடுத்துருக்க சின்ன சின்ன பேஜஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிங்க இந்த மாதிரி ஒரு மாட்டு கும்பு மாதிரி ஒரு பேஜ் ஒன்று கொடுத்துருக்கீங்க பதிலாக. ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்தளவுக்கு பெருசாக வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாட்டு கொம்பை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொம்புக்கு உள்ள தான் நாம எடிட் பண்ண போகிறோம், இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை மட்டும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு 6 இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற இமேஜஸ் எல்லாத்துமே பேக்ரவுண்ட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோ போகிறேன். அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு 6 இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நான் ஏன் 6 இமேஜை சொல்கிறேன்னு உங்களுக்கு அடுத்து தான் தெரியும். ஸோ நீங்கள் நிறைய இமேஜை செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கசம்சன் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, வெறும் 6 இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பூத்தனா கட்டினானு அதே மாதிரி நானும் 6 இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பூத்தனா கட்டினானு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எடிட் பண்ண போகிறோம். 6 இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா வந்து அந்த கொம்பு ஓரத்தில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு செட் பண்ணிட்டு மேலே இருக்க லேயர் டச் பண்ணி அந்த மூட் கொடுத்து அந்த கொம்பு இருக்கு பதிலாக அதுக்கு பேக்கில் கொண்டுட்டு போயிட்டு இப்போ இந்த எரேசரை டச் பண்ணிட்டு அந்த கொம்புக்கு வெளியே இருக்கு பதிலாக அதை மட்டும் லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதையும் கீழே இருக்கிறது லைட்டாக வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அடுத்த ரெண்டாவது இமேஜ். ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே. ஸோ கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி அந்த இமேஜை மறைக்காத அளவுக்கு சைஸை மட்டும் கம்மி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் கரெக்டாக அந்த கொம்புக்கு மட்டும் பேக்கில் மட்டும் கொண்டுட்டு போய்க்கோங்க. ஸோ கொண்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ இதுக்கடுத்து கீழே இருக்க இமேஜ். ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரியே அதை விட சின்ன செட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக வந்து அதே மாதிரி அந்த கொம்பு கீழே கொண்டுட்டு போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஒரு 3 இமேஜை இந்த ஓரத்தில் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே இந்த கார்னர்லேயே நம்ம ஒரு 3 இமேஜை செட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அதே மாதிரி ஆட் பண்ணிட்டு அந்த மூட் ஒன்று கொடுத்து பேக்கில் கொண்டுட்டு போய்ட்டு கரெக்டாக அந்த கொம்புக்கு வெளியே இருக்க மட்டும் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே அடுத்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி அந்த இமேஜை மறைக்காத அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே இருக்க லேயரை டச் பண்ணி அந்த மூட் ஒன்று கொடுத்து அந்த கொம்புக்கு மட்டும் பேக்கில் இந்த மாதிரி ஈஸியாக வந்து கொண்டுட்டு போய்க்கோங்க. ஸோ கொண்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ சென்டர் இமேஜ் பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 10 இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த 10 இமேஜுமே உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் உங்களோட அந்த குரூப்பாக இருப்பீங்க தான் அந்த மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணினா உங்களுக்கு வேறு லெவலான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதே மாதிரி உங்களுக்கு லைவாகவே எல்லாத்துமே பண்ணி காட்ட போகிறேன். எதையுமே நான் ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ கரெக்டாக என்னன்னா அடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜ் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரியே கொண்டு வந்து கீழே செட் பண்ணிட்டு அதே மாதிரி லேயர் டச் பண்ணி மூட் ஒன்று கொடுத்து அந்த கொம்புக்கு மட்டும் பேக்கில் இந்த மாதிரி ஈஸியாக வந்து கொண்டுட்டு போயாச்சு. ஸோ இப்போ சென்டர் இமேஜ். ஸோ இந்த சென்டர் இமேஜில் நம்ம எப்பயும் போல் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அந்த மேலே இருக்க மூட் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் இந்த மூட் ஒன்று வச்சு தான் நம்ம இந்த எஃபெக்டே மேக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மூட் ஒன்று அப்படின்ற கொடுத்து கொடுத்து அப்படியே எல்லா இமேஜுமே பேக்கில் கொண்டுட்டு போய்க்கோங்க. ஸோ அடுத்து மீதி இருக்க அந்த ஒரு இமேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி அந்த மூட் ஒன்று கொடுத்து எல்லா இமேஜுமே பேக்கில் கொண்டுட்டு போய்க்கோங்க. இதில் மேக்ஸிமம் நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரிலாம் வராது. இந்த மூட் ஒன்று வச்சு தான் அந்த எஃபெக்டே நம்ம மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து மேலே இருக்க டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம இதில் வந்து அடுத்த லேயரை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க சின்ன சின்ன பிஎன்ஜிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபயர் பிஎன்ஜி ஸோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இதை இந்த சைடில் கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டு அப்படி இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த பிளண்டிங்கில் போய் இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போது நமக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணி ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இதை இந்த சைடு இப்போ ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷன் டச் பண்ணிவிட்டு இந்த மூணாவது ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ இதையும் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதுக்கிட்ட எல்லாம் மீதல் லாஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை கரெக்டாக இந்த மாதிரி இந்த கொம்பு இருக்கு பதிலாக அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ்ஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த மேலே கே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இமேஜ் நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.